சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரையில் கரை ஒதுங்கிய குப்பைகளை அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், முழு விவரங்கள் என்ன? வணக்கம் காயத்ரி. மாண்டஸ் புயலுக்கு பின்னாக சென்னை மெரினா கடற்கரை மற்றும் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் அதிக அளவிலான குப்பை கழிவுகள் குவிந்து கிடந்தன. இது கடற்கரை இயற்கை அழகை ரசிக்க சென்றவர்களுக்கும் நடைபயிற்சி செல்வர்களுக்கும் அது மட்டுமல்லாமல் கடற்கரை இயற்கையே கழிவுகள் பெருமளவில் குவிந்து அலங்கோலமாக கிடந்ததை பார்த்து கவலை அடைந்தனர். தொடர்ந்து கடற்கரையில் குவிந்து கிடைக்கும் குப்பைகளில் பெரும்பாலானவை பிளாஸ்டிக் பாட்டில்கள், பிளாஸ்டிக் கப்புகள், அதே போல மது குழுவைகள், தெர்மாகோல்கள், சாப்பாடு பார்சல்கள் உள்ளிட்ட அளவற்ற குப்பைகள் குவிந்து கிடந்தது. உடனடியாக சென்னை மாநகராட்சிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கடந்த 3 நாட்களாக குப்பை அகற்றும் பணிகள் தீவிரகதியில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக 2 நவீன வாகனங்களுடன் குப்பைகளை அகற்றி லாரியில் சென்னை மாநகராட்சியினர் அனுப்பி வருகின்றனர். குறிப்பாக இந்த குப்பையில் அதிக அளவிலான மது பாட்டில்களும் பிளாஸ்டிக் கட்டுகளும் குவிந்து கிடப்பதை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு இல்லை என்பதை கவலை தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அதிகபட்சமாக 1 நாளைக்கு 2 வாகனங்கள் மூலமாக குப்பைகளை அகற்றி லாரிகளில் அப்புறப்படுத்தி வருகின்றனர். மணிகண்டன் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.